ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5 அமேசிங் லைஃப் ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நோ காஸ்ட் ஆர்கனைசர் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1க்காக நான் வந்து 2 வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேமாக ஒரே மாதிரி இருக்கிற வாட்டர் பாட்டில் தான் எடுக்கணும். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் உள்ள கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமாட்டு இந்த வாட்டர் பாட்டிலில் மேலே வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள பாட்டை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பாட்டிலையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 பாட்டிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே கட் பண்ண மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் உள்ள கீழேயும் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கீழே உள்ள பாட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 இது இருக்கும். கீழே உள்ள பாட்டு 2, மேலே உள்ளது 2 இருக்கும். 2 பாட்டிலில் உள்ளது. இப்போ ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். மேலே உள்ளது வந்து அந்த கீழே உள்ள பாட்டிலில் வந்து நம்ம உள்ளக்கு திணிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரியே 2 பாட்டிலையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுந்து, வேறு என்ன வேணால் நீங்கள் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். வேஸ்ட் பாட்டில்லே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக வேஸ்ட் பாட்டில் இருந்தால் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2க்காக நான் வந்து 10 ரூபா ஜூஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டில் மேலே உள்ள ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாட்டில் கீழே உள்ள பகுதி வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கத்தியால் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியை ஹீட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாட்டு மேலே உள்ள பாட்டு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, அந்த பாட்டில் மேலே உள்ளது மட்டும். இப்போ இந்த பாட்டில் மேலே உள்ளதை வந்து நம்ம வந்து சிசரால் நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 mm கேப்பில் வந்து நம்ம இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி சுற்றி நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது மேலே வரைக்குமே அந்த வாய்ப்பகுதி அளவுக்குமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாகவே. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கட்டப்பை ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ கட்டப்பை ஸ்டிக் எடுத்துட்டு நான் வந்து ஒரு பழைய துணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பழைய துணியை வந்து ஒரு 4 மடித்து எடுத்துக்கலாம். 4 மடித்து எடுத்துகிட்டு முனையில் வந்து நம்ம அந்த கட்டப்பை ஸ்டிக் முனையில் வந்து ஹாட் க்ளூ போட்டுட்டு இந்த துணிக்கு மேலே வந்து நம்ம அந்த முனையில் வந்து சுற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த துணியை வந்து அந்த கட்டப்பை ஸ்டிக்கு முனையில் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம். எதுக்குன்னா அந்த வாய்ப்பகுதி வந்து பாட்டிலோட வாய்ப்பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் இந்த துணியை வந்து நம்ம வந்து அந்த பாட்டிலோட வாயில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியில் வந்து நம்ம அந்த துணியை வந்து வச்சுருக்கோம்ல, இதில் வந்து க்ளூ போட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒற்றக்கம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து ஏதாவது ஒரு சின்ன குப்பை இல்லைனா கிச்சனில் வந்து ஏதாவது நம்ம கட் பண்ணி போட்டிருப்போம், அதை வந்து நம்ம இதை வச்சு தூட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கிட்ட இருக்கிற தூசியை நம்ம வந்து ஒற்றை எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் வந்து ஒரு காலியான க்ரீம் டப்பா தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வேஸ்ட்டான டப்பா வச்சு தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஆர்கனைசர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து மார்க்கரை வச்சு நான் 2 சைட்லேயும் பேர் ஷேப்புக்கு நான் வந்து வரைஞ்சி வச்சுக்கிறேன். நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து வரைஞ்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதனால் நான் 2 சைடு வந்து பேர் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கத்தியில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இதேமாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம அப்படி வந்து கட் பண்ணோன்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. அதனால் வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு வெட்டினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நான் 2 பக்கமும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஃபோன் ஹோல்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சமைக்கும் போது கிச்சனில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டுட்டோ இல்லை ஏதாவது பார்த்துட்டோ நம்ம வந்து இப்படி சமைக்கலாம். இதில் மட்டும் வச்சா போதும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி பாக்ஸ் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4க்காக நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம வந்து வெளியே எங்கேயாவது போக சொல்ல நம்மளை வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து டீ, காஃபி, பால் இதுமாதிரி கொண்டு போவோம். அப்படி நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் நம்ம வந்து ஊற்றி கொண்டு போக சொல்ல நம்ம வந்து இதில் வந்து சுகரோ இல்லைனா காஃபி தோலோ ஏதாவது நம்ம போட சொல்ல கீழே வந்து கொட்டிடுவோம்.
அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆர்கனைஸை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த பேப்பரை வந்து நம்ம வந்து முக்கோண ஷேப்புக்கு நம்ம வந்து சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு கீழே வந்து ஒரு பெரிய சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பருக்கு அடியில் நம்ம கட் பண்ணது வந்து அந்த பாட்டிலில் வாய் பகுதியில் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம வந்து சுகர் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கீழே எதுவுமே சிந்தாது. அதே மாதிரி பாட்டிலுக்குள்ளேயும் நல்லா சுகர் போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் சுகர் உலருது. இதேமாதிரி நீங்கள் வந்து காஃபி தூளையும் போட்டுக்கலாம். பேப்பரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து பாட்டிலை மூடிட்டு நம்ம குளிக்கிட்டோம்னா சீனி வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரும். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் ஃபைவ்க்காக நான் வந்து நன்னாரி சர்பத் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். முக்கால் லிட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதோட பெரிய பாட்டில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாட்டில் கீழே வந்து நான் கோணூசியை வச்சு டீயில் காட்டிட்டு நான் வந்து மூணு ஹோல் வந்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கோங்க. இதேமாதிரி நான் மூணு ஹோல் போட்ட பிறகு இந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து போட்டால் போதும். இப்போ இதில் வந்து இந்த ஹோலை வந்து நம்ம கையால் மறைச்சிட்டு இந்த பாட்டிலில் ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த பாட்டில் ஃபுல்லாகவே இப்போ ஃபில் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமாட்டு இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபில் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமாட்டு நான் வந்து இதை வந்து ஒரு பைப் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து பைப் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் இந்த வாட்டர் பாட்டிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நீங்கள் வந்து திறந்தீங்கன்னா அந்த ஹோலில் இருந்து தண்ணி வரும். நீங்கள் மூடிட்டிங்கன்னா அந்த தண்ணி வராமல் ஸ்டாப் ஆயிரும். இதில் வந்து நம்ம வந்து கூட்டி குறைச்சியுமே வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஸ்லோவாக வரணும்னு அப்படி பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.